அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முத்திரைகள் பற்றி நான் தொடர்ந்து இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த முத்திரைகள் வந்து உடலில் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இடத்த எப்படி நீங்கள் விரல் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அது. இந்த முத்திரை அப்படின்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட எல்லா மத வழிபாடுகள்லையுமே இருந்துகிட்ருக்கும். ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, ஈவன் ஜீசஸோட அந்த ஃபோட்டோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் விரலில் ஒரு மாதிரி மடக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கும். அது மாதிரி எஜிப்ட்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு ரொம்ப நாளாக. அதாவது நம்முடைய உடலில் உள்ள உள் உறுப்புகளினுடைய சக்தி ஓட்டம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஸ்டார்ட் ஆகுறது இல்லைனா முடிவு பெறுறது அப்படின்றது நம்முடைய உள்ளங்கையில் இல்லை அப்படின்னா நம்முடைய பாதங்களில் இருக்கும். அதுக்கான இமேஜஸ் எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டை தொடுறது மூலமாகவோ இல்லைன்னா அந்த இடத்த ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவோ உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த இடத்த தொடுறது மூலமாகவோ இல்லை அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது வந்து அந்த உறுப்புக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் காரணம், முத்திரைகள் பண்ணுறது மூலமாக உள்ளுறுப்புகளை தூண்டிவிட்டு சிறப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த முத்திரை பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளிலே சிவ சம்ஹிதான்னு நினைக்கிறேன், அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட பிடிஎஃப் வரும், அதில் அந்த முத்திரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கிரந்த சம்ஹிதான்னு சொல்லி ஒரு புக் உண்டு. ஸோ இந்த மாதிரி புக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த முத்திரையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கடவுளினுடைய சிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சிலை வந்து அதனுடைய கைகளை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படி தொங்க விட்டுருக்க மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு முத்திரை பொசிஷனில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி புத்த மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா புத்தருடைய ஸ்டாச்சு பெரும்பாலும் ஏதாவது ஒரு முத்ரா பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்முடைய உடல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த விஷயங்களினுடைய ஒரு கூட்டு கலவை தான் நம்முடைய உடல் அப்படின்றது. நம்முடைய கை விரல்களில் ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பெருவிரல் இதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நெருப்பை குறிக்கும். ஆட்காட்டி விரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து காற்றை குறிக்கும். நடுவிரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆகாயம், அதை குறிக்கும். மோதிர விரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நிலத்தை குறிக்கும். சுண்டு விரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நீரை குறிக்கும். ஸோ இந்த விரல்களை மடக்கி இந்தந்த இடங்களை தொடுறது மூலமாக உடலில் அந்த சக்தி ஓட்டத்தை நம்ம அதிகப்படுத்தவோ இல்லை கட்டுப்படுத்தவோ செய்கிறோம். ஸோ இதுதான் இந்த முத்ரா பொசிஷனில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய மாற்றங்கள். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு சக்கரம் சொல்லி ஐந்து சக்கரங்களை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றின ஒரு தனித்தனியான ஒரு வீடியோஸ் அப்படி போட முடிஞ்சால் நிச்சயமாக நான் அது வந்து போடுறேன். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நன்றி.